மிஸ்டர் கண்ணன் போன குரூப் போர்ல வந்து 192 கோல்ஸையும் போட்டு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து 25வது ரேங்க், தமிழ்நாட்டில் வந்து 6வது ரேங்க். அதே மாதிரி இன்னொரு பையன் திருப்பூர் பையன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், அவன் வந்து 17வது ரேங்க் வந்தான். 193 உங்களுக்கு தெரியும், வந்து பண்ணுங்க இருப்பான். அவருக்கு அவர் பயிற்சி மையத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அவர் என்னன்னா, சிஆர்பிஎஃப்ல வந்து ஒரு 5 பேர் பசங்க ஒரே ஊர்ல, எந்த ஊர்ல நீங்க? செம்பட்டியை சேர்ந்து ஒரு 5 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எப்படின்னா, இவங்க எப்படின்னா, இவரு கூட ஒருத்தர் வந்தாரு பசங்க இல்லையா, அவர் பாசா அவரு பெற்ற. அவர் என்னன்னா, இவர் கிளாஸ்க்கே வரல, நம்ம கிளாஸ்க்கே வரல, ஆனா நம்ம மெட்டீரியல் மட்டும் படிச்சு பாஸ் பண்ணிருக்காங்க. மெட்டீரியல் மட்டும் படிச்சு 5 பேர் சிஆர்பிஎஃப் பாஸ் பண்ணி என்ன பண்ணி 21ஆம் தேதி ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு நமது ஆயப்பிடி மரத்தடி இலவச பயிற்சி மையத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? அதனால உடனே சரி, அப்புறம் மெட்டீரியல் வாங்கி மட்டும் படிக்கலாம் நினைச்சிருக்காங்க. தோணவில்ல, அனுப்புவாங்க, குழப்பு கட்டவங்க, நீங்க திருக்கெல்லாம் கட்டிருப்பீங்க, நாங்க அப்படி நினைக்காத, நிறைய மார்க் வாங்க நிலையா. இப்ப தம்பி வந்து நீ கிளாஸ் கிடையாது, ரெகுலர் வந்த பையன், அதாவது 192 கொஸ்டின். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நாள் கிளாஸ்லயே 192 போட்டிருக்கான். அப்படி பாரு, நடத்தி தமிழ்நாட்டில் 25வது ரேங்க் வாங்கியிருக்காரு. அவருக்கு உரிய வேலை கிடைச்சிருச்சு, டிகிரி படிச்சிருக்கியா, குரூப் 1 பாஸ் பண்ணுறேன். பேர் கண்ணே, நான் வந்து 2 வருஷம் வந்துருக்கேன். கணக்கு நேரம் எனக்கும் பயந்தேன், சீரோ போடு ஒன்னோ போடணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. தொடர்ந்து 2 வருஷம் வந்துருக்கேன். கணக்கில் 25 கணக்கு போட்டேன், 25 கணக்கு போட்டு கரண்டி சார் கொடுத்ததை பார்த்தாலே போதும், 19 கரண்டி வந்துட்டு இங்க கொடுத்ததே வந்துருந்துச்சு, வேற பக்கம் வரல. அப்புறம் தமிழ வந்து நல்லா படிங்க, கணக்கை பார்த்து பயப்படாதீங்க யாருமே. ஸ்கூல் புக்ல இருக்க கணக்கை மெயினா பாருங்க, எடுத்துக்காட்டு கணக்குல இந்த ஃபார்முலாவ வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க யாருமே. ஃபார்முலா இல்லாம எப்படி கணக்கு போறது அப்படின்றத மட்டும் பாருங்க. ஏன்னா அங்க போய் நம்ம வந்து ஃபார்முலாவை போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிறதா நேரம் பத்தாது. 25 கணக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுத்துக்கிருக்கேன். நம்ம ஆன்சர் தான் கீழே கொடுத்துருக்காங்க, 4 ஆன்சர். அதை எடுத்து நீங்க போட்டு மெத்தட் ஸ்கூல் புக்லேயே போட்டுருப்பாங்க. ஃபார்முலா வச்சு ஒண்ணு, ஃபார்முலா இல்லாத ஒரு மெத்தட் இருக்கு. அந்த ஃபார்முலா இல்லாத மெத்தட எல்லாரும் ஃபாலோ பண்ணாவே மனசுலேயே கணக்க போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல ஃபார்முலாவை யாகப்படுத்தி அதை வந்து செஞ்சு ஸ்டெப் ஸ்டெப்பா போயிட்டே இருக்கு. அதனால ஃபார்முலா இல்லாத மெத்தட கண்டுபிடிங்க, எல்லாரும் வெற்றி அடைஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் காரணம் சார் தவிர நம்மளா வெற்றி அடைய முடியாது. வழிகாட்டணும், வழிகாட்டினா தான் தெரியும். நம்மளா வீட்டுல உட்காந்து படிச்சு பாஸ் ஆகலாம் கதையாகாது. ரெகுலரா வந்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வெற்றி அடைஞ்சிடலாம்னு சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தாரர்களுக்கு முக்கியமா, தாரர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நம்மளால போக முடியாது இந்த பரிசைக்குள்ள. ஏன்னா அதனால 2-3 பரிசையில வாத்தம்னா பக்கத்துல போயிட்டு மறுபடியும் பெயிலாத்தே போனேன். 1-2 மார்க்கு 3 மார்க்கு பெயில் தான் தவிர பாஸே ஆக முடியல. நாளெல்லாம் தொடர்ந்து பெயிலாயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இப்போ விடாம படிச்சு சார் சொல்ற மெத்தட வச்சு பயன்படுத்தி பாஸ் ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் சார்களும் நன்றியை சொல்லிக்கிட்டேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி பிகாம் ஃபைனல் படிக்கிறேன். சார் கொடுத்த மெட்டீரியல்னால தான் இப்ப நான் படிச்சு பாஸ் ஆயிருக்கேன். பட் மார்க் கம்மி தான், அந்த கம்மியான மார்க்கும் சார் கொடுத்த மெட்டீரியல் எடுக்க முடிஞ்சு. என்னால எல்லாத்தையும்